விஞ்சிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் குருஜி நேரம் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில பிரபல ஜோதிடர், ஜோதிட கலையரசு திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் உங்களுடைய ஜோதிட ரீதியான நிறைய கேள்விகளுக்கு பதில் அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கும் எந்த விதமான ஜோதிட ரீதியான கேள்விகள் இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குருஜி ஐயாவை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றுடலாம். வணக்கம் ஐயா. உலகம் முழுக்க பரவி இருக்கும் விண் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஞாயிறு தின காலை வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஐயா, இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த கேள்வி, அதாவது இந்த சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும், குறிப்பா எனக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஐயா. என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிடம்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன, இரண்டுக்கும் ஏதாவது சம்பந்தங்கள் இருக்கா? ஏன்னா இப்ப ஜோதிடம் நம்ம பார்க்கும் பொழுது கூட பரிகாரம் அப்படின்னு வந்ததுனா இந்த கோவில் போங்க, அந்த கோவில் போங்க அப்படின்னு சொல்லும் போது அது ஆன்மீகம் தானே கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தோணும். நீங்களே ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கீங்க, அதுல இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, ஜோதிடம் வந்து விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோ ஜோதிடம் என்ன குருஜி, அதை பத்தி சொல்லுங்க, ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் சொல்லுங்க. நாங்களே என்ன கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்கள் தான் கேள்வியாக கேட்குறீங்க. ஜோதிடம் என்னன்றது பரம்பொருள் கிட்ட தான் கேட்கணும், மனுஷனுக்கு தெரியாது. ஏன்னா ஜோதிடம் ஒரு மகா சமுத்திரம்னு சொல்கிறோம். இந்த மகா சமுத்திரத்தில் உண்மையை விளையாட்டுக்காக சொல்லலை, இப்படிப்பட்ட ஒரு கோடிக்கணக்கான 1000 கோடி காம்பினேஷன்ஸ் உள்ள இவ்வளவு பெரிய ஒரு மகா சமுத்திரத்தில் ஒரு மனிதனுக்கு தெரிய வருகிறது மேக்சிமம் 2 துளியாக இருக்கலாம், அவ்வளோதான். ஒரு சமுத்திரத்துக்கும் 2 துளிக்கும் உள்ள அளவு. இப்போ நீங்கள் கேட்குறது விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தொடர்பு. விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள ஒரு தொடர்புகளை வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்க, அதுதான் உண்மை. அதாவது ஜோதிடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள சம்பந்தம். ஜோதிடம்தான் ஆன்மீகம், ஆன்மீகம்தான் ஜோதிடம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்து மதமே, இன்னும் சொல்லப்போனால் மதங்களுக்கு அப்பாற்பட்டது ஜோதிடம், அதான் உண்மை. அதாவது இஸ்லாமிய மதம் ஜோதிடத்தை ஒதுக்குகிறது, கிறிஸ்தவ மதம் ஜோதிடத்தை வெறுக்கிறது, இப்படிலாம் வந்து சில பரப்புரைகள் பரப்பப்படுது. அது உண்மை இல்லை. உண்மையை சொல்லப்போனால் நபிகள் நாயகம் வந்து ஜோதிடத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றும் கூட்டம் அதிகரித்து விட்டதன் காரணத்தினால தான். ஒரு பொருள் வந்து மக்களை ஏமாற்ற பயன்படும் போது அதை வந்து அப்பப்போ தோன்றிய இறை தூதர்கள் மக்களை நல்வழிப்படுத்தி சில விஷயங்களை செஞ்சாங்கன்ற அடிப்படையில் தான் வந்து இஸ்லாம் வந்து ஜோதிடத்தை ஒதுக்கியதே தவிர, அதே மாதிரி இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்தவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஆன்மீகம்னு வந்துட்டதுனால நான் மதங்களை அந்த இதுக்குள்ளே கொண்டு வரேன். கிறிஸ்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் தேவதூதர், இவர் கர்த்தர் பிறக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு நட்சத்திரம் ஒளி வழிகாட்டியது அப்படின்ற குறிப்பு அவங்க இதிலே இருக்குது. 7 சொர்க்கம் 7 நாட்கள் அது படைக்கப்பட்ட விதங்கள்லாம் அதிலே இருக்குது. ஆக எப்பொழுதெல்லாம் இதை வந்து ஜோதிடம் வந்து மூட நம்பிக்கையின் பேரில் மக்களை ஏமாற்றுவதற்கோ அல்லது வேறு விதமான சுய லாபங்களுக்கோ பயன்படுகிறதோ அப்போது தான் வந்து மதம் ஆன்மீகம் இந்த ஜோதிடத்தை தள்ளி வைத்திருக்கிறதே தவிர இந்த மதம் ஒருபோதும் அதை பற்றி இது பண்ணதில்லை. ஏன்னா இந்த மதமே ஜோதிடத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டதுன்றது தான் உண்மை. விஞ்ஞான ஜோதிடத்தையும் மெய்ஞானத்தையும், அதாவது ஆன்மீகத்தையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது. எப்போது வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கூடுதலாக கலந்து பண்ணுறீங்களோ அப்போ அதை இங்கே ஜோதிடம் இது விஞ்ஞானம் மெய்ஞானம்னு வந்துடும். நான் எழுதுகிற இப்போ நீங்கள் ஒரு இது சொன்னீங்க இல்லையா, ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம் அப்படின்னு, இப்போ நான் ஒரு மாலை நாளிதழில் எழுதிக்கிட்டு இருக்கிற கட்டுரைகளில் கூட இதை பற்றிய சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். ஏன் சொன்னால், ஜோதிடமே ஒளி கிரகங்களின் அடிப்படையில், சப்த கிரகங்களின் அடிப்படையில், அதன் பிறகு சாயா கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகுகேதுக்களின் அடிப்படையில் தான் ஜோதிடமே வந்து ஒரு உருவானது, ஜோதிடத்தின் அமைப்பே இருக்கிறது. இந்து மதம், இந்து மத கோயில்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மையப்பனாக நாம் கும்பிடுவதே சூரியனையும் சந்திரனையும் தான் கும்பிட்றோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாண்புமிக்க மதத்தின் ஒரு உன்னதமான மதத்தினை இந்துன்னு சொல்லிக்கிறதுக்கு இத்தனை பெருமை அடைகிறோம். ஒரு உலகின் மிக மிக பழமையான ஒரு மதம் அப்படின்னு சொன்னால் ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் தான் ஜோதிடமும் அமைந்திருக்கிறது, ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்து மதமும் அமைந்திருக்கிறது. எனது மேலான இந்து மதத்தை நான் நம்ம வந்து அம்மையப்பனாக சிவன் பார்வதியாக கும்பிடுவது சூரியனையும் சந்திரனையும் தான், அந்த சூரிய சந்திர அதனால தான். சரி, இது எப்படியா சொல்கிற, சூரிய சந்திரர்கள் தான் அம்மையப்பர்கள்னு ஏன் சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் என்ன எதிர்கேள்வி கேட்டிங்கன்னா, நான் வந்து அதற்கான விஞ்ஞான ரீதியிலான காரணங்களை சொல்லுவேன். ஏனென்றால் உங்களுக்கு அம்பாளை சந்திரனை சந்திர கிரகணத்தினர் அன்றைக்கு வந்து அம்பாள் வலிமை இழக்கிறதாக ஒரு ஐதீகம். அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அருகம்புள் போர்வை போர்த்தி அன்றைக்கு நடை சார்த்தி அம்பாள் சன்னதியை வந்து சார்த்தி வைப்பார்கள். சூரிய கிரகணத்தை அன்றைக்கு பார்த்தீர்களே ஆனால் இவர் நம்ம சிவபெருமான் நம்ம மூலவருடைய இதெல்லாம் திருக்கோவில்கள் எல்லாம் நடை சார்த்தப்பட்டு அன்றைக்கு வந்து அவரை வந்து கற்பகிரகத்துக்குள்ளேயே சில விசேஷமான பூஜைகள்லாம் செய்து பண்ணுவாங்க. இதிலிருந்தே தெரியும் சிவன் சூரியனே சிவனை சிவன் வடிவமாகவும்
சந்திரனை அம்பாள் வடிவமாகவும் நம்முடைய இந்து மதத்தில் உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்றது தான் உண்மை. அம்மையப்பனை வந்து நம்ம வந்து சூரிய சந்திரர்களாக தான் கொண்டாடுறோம். அதே போலவே நம்முடைய அத்தனை வானவியல் அமைப்பான வருடத்தின் 12 பௌர்ணமிகளையும் பார்த்தீர்களேயானால் கோவில் திருவிழாக்களாக இருக்கும். இறை தூதர்கள், இறை அவதாரங்கள் எல்லாருமே பௌர்ணமியில் தான் அவதரிச்சிருப்பாங்க. அதாவது மார்கழி திருவாதிரை சிவனுடைய பிறந்தநாள், ஆடி திருவோணம் திருமாலுடைய பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவதார திருநாட்கள் அத்தனையுமே வந்து பௌர்ணமி அமைப்புகளில் ஒளி உச்ச நிலையில் சூரியனும் சந்திரனும் இருக்கும்போது. பௌர்ணமின்றது என்ன? ஒளி உச்ச நிலை தானே. ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் வந்து ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் தான் இந்த பரிகாரங்கள் சில கதிர்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிலைகள். அதாவது இந்த கோவிலுக்கு போ, அந்த கோவிலுக்கு போ அப்படின்றது சப்கான்சியஸ் மைண்டு, ஆழ்மனது சம்பந்தப்பட்ட சில விஷயங்களாக பரிகாரங்கள் இருந்தாலும் ஏதோ ஒன்று இருக்கிறதோ அல்லது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நினைப்பிலேயே அந்த பரிகார அமைப்புகள் வடிவமைக்கப்பட்டிருக்கன. நம்முடைய இதிலேயே வந்து இந்த புதன் ஸ்தலம், அந்த ஸ்தலம், இந்த ஸ்தலம், நவகிரக ஸ்தலத்தை நான் குறிப்பிட விரும்பலை. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உதாரணமாக இங்கே சென்னையில் இருக்கிற காரணேஸ்வரர் கோயில், சேதப்பட்ட காரணேஸ்வரர் கோயில் கஜபிருஷ்ட வடிவில் புதன் ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. புதனுக்கான ஒரு சில சிறப்புகளை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. நவகிரக ஸ்தலம்ன்றதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட, இப்போ உதாரணமாக மதுரை மீனாட்சி அம்மன் வந்து சொக்கநாதர் ஆலயத்தை வந்து புதன் ஸ்தலம்னு சொல்லுவாங்க, திருச்சியை வந்து சுக்கர ஸ்தலம்னு சொல்லுவாங்க. ஆக ஏதோ ஒரு வகையில் வந்து ஆன்மீகத்தோடு இந்து மதத்தோடு பின்னி பிணைக்கப்பட்டது தான் ஜோதிடம். ஆகவே நீங்கள் ஜோதிடத்தையும் இந்து மதத்தையும் பிரித்து விட்டுற முடியாது. ஆனால் இதை வந்து வேறு சில சுயநல அமைப்புகளுக்காக சில பேர் வந்து உபயோகப்படுத்துறது வந்து தவிர்க்க முடியாதது. மனித காலம், மனித குலம் பிறந்ததிலிருந்தே நன்மையும் தீமையும் ஏமாற்றுவதும் ஒத்துழைப்பதும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் அதாச்சு நீங்கள் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் இந்து மதம் இருக்கின்றது நிறைய பேருக்கு தெரியாது. பஞ்சாங்க அமைப்புகளை புரிந்து கொண்டீர்களே ஆனால் அந்த பஞ்ச அங்கம் என்று சொல்லப்படக்கூடிய வாரம், கிழமை, திதி, நட்சத்திரம், கரணம், யோகம் போன்ற அத்தனை விஷயங்களும் சூரியனையும் சந்திரனையும் சொல்லக்கூடியது. அதன் அடிப்படையில் தான், அந்த பஞ்ச அங்கங்களின் அடிப்படையில் தான் இந்த கோள்கள், இது இந்து மத திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன, நம்முடைய ஆன்மீக விஷயங்கள் இருக்கின்றன. இப்போது நான் தை பொங்கலுக்கு சொன்னது மாதிரியே பூமி சூரியனை நோக்கி, ஒளியை நோக்கி திரும்புவது தான் அந்த தை மாதம், அந்த நம்பிக்கை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஆன்மீக ரீதியிலான ஒரு விஷயங்களை நிச்சயமாக ஜோதிடத்தின் வாயிலாக சொல்லப்பட முடியும். ஆனால் ஜோதிடம் முன்னையா ஆன்மீகம் முன்னையா நீங்கள் கேட்டிங்கன்னா ஜோதிடம் தான் முன்னேன்னு சொல்லுவேன். ஏனென்றால் ஏறத்தாழ குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வரலாறு உள்ள ஒரு ஜோதிடத்தின் வாயிலாகத்தான். அதனால தான் இந்து மதம் ஜோதிடத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னேன். உண்மையில் ஆன்மீகத்தை விட ஜோதிடமே முந்தையது. வானவியல், வானவியலுக்கு அப்புறம்தான் வந்து நமக்கு ஆன்மீகம் வந்தது. இன்னொன்று பாருங்கள், எல்லா மதங்களிலிருந்தும் கடவுள்கள் வானத்திலிருந்து தான் வந்திருக்கிறார்கள், யாருமே பூமியிலிருந்து வரல. எல்லா மதங்களும் வானிலிருந்து ஒரு தூதன், தேவதூதன், ஒரு கடவுள் வந்ததைத்தான் சொல்கிறது. ஓரியன் அது இப்படி அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வேறு மாதிரி போயிடும் ஜோதிட அமைப்புகளில். ஆகவே வானத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் தொடர்பு, நேரடியான ஜோதிட தொடர்பு, வானிலிருந்து தான் கிரகங்கள் நம்மை இயக்குகின்றன. வானில் இருக்கின்ற நட்சத்திரங்களின் ஒளி அமைப்பின் அடிப்படையில் தான் மனிதனுடைய குணம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதை போலவே வாழ்வாதாரம், வாழ்வு விஷயங்கள் அத்தனையும் நிர்ணயிக்கப்படுகிறதுன்றதை சொல்கிறோம் இல்லையா. அதே வானத்திலிருந்து தான் கடவுளும் வந்திருக்கிறார் அப்படின்னு ஆன்மீகம் சொல்லுகிறது. ஆகவே இப்படி ஏகப்பட்ட ஒரு விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் காலையிலே ஒரு இன்ட்ரெஸ்டான கேள்வியை கேட்டுட்டீங்க. ஆனால் ஒரு முழுமையாக சொல்ல போவோமே ஆனால் ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் இந்து மதம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உன்னதமான மதம் கட்டப்பட்டிருக்கிறதுன்றதான் உண்மை. அதன் அடிப்படையில் தான் அந்த பஞ்சாங்க ஆரியாவை இது பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும், சனிப்பெயர்ச்சி, ராகுது பெயர்ச்சியெல்லாம் நம்ம கொண்டாடுகின்ற சில விஷயங்கள். இப்போது நான் சொன்னதை போல் சூரிய கிரகணம், சந்திர கிரகணத்தன்று நம்முடைய திரு ஆலயங்களை நாம் வந்து புனிதப்படுத்துகின்ற சடங்குகளை சில விஷயங்களை செய்கிறதில் இது எல்லாமே சூரிய சந்திரர்களை நாம் வணங்குகிறோம். அதை விட சிவம் என்கின்ற ஒரு செம்பொருளை சூரியனை இதை பண்ணி தான் அவங்க சொல்கிறது அப்படின்றதும் தெரியும். ஏன்னா சூரியன் இல்லையே நம்ம இல்லை. ஆகவே ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் பிரிக்க முடியாது. அதிலும் ஜோதிடமே முதன்மையாக பிறந்ததாக இருக்கும். அதை ஒட்டி வந்ததாக ஆன்மீகம் உருவாகி இரண்டுமே வந்து ஒரு இரட்டை குழந்தைகள் தான் சொல்லலாம். இரண்டுமே ஒரு தனித்தனி வழியில் போய்கொண்டு இன்றைய இளைய தலைமுறை ஜோதிடர்களால் அல்லது வானவியல் அறிஞர்களால் ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம் என்பதான சில விஷயங்களை மெய்க்கு ஒரு விஷயங்களை வந்து நம்ம இப்போ செய்துட்டு இருக்கிறோம். இன்னும் சில நூற்றாண்டுகள் கழித்து நான் அடிக்கடி சொல்வதைப் போல ஒரு குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தை எப்படி இருக்கும் என்பதை விஞ்ஞான ரீதியில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்துடும்.